ஜோதிதாய் பூத்து இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே சுவாமிஜியை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்நி மலிச்சு பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமஹ. பைரவர் ஆசீர்வாதம். சமைச்சி, பொதுவாக நிறைய பேருக்கு வந்து தொழில் செய்யணும், தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, கனவு, லட்சியம் கூட இருக்கும் சுவாமிஜி. ஆனால் சிலருக்கு தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கே தவிர பலருக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது கிடையாது. இவங்கெல்லாம் தொழில் பண்ணலாம், இவங்கெல்லாம் அந்த பக்கமே போகக்கூடாதுங்கிறத கால் பெருவிரல் ரேகையை வச்சு கணித்து சொல்ல இயலுமா? கண்டிப்பாங்க. ஒவ்வொருனுக்கு ஒரு வழி இருக்குல்ல. அதான் சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, கிராமத்தில் ஜோதிடம் பார்த்தா நீ சம்பளம் வாங்குற கையிடா சம்பளம், கொடுக்குற கையில்லைன்னு சொல்லுவாங்க. கொடுக்கறதுங்கிறது இப்படி, வாங்குறதுங்கிறது இப்படி. வாங்குற கைங்கிறது வந்து வேலைக்கு தான் போய் ஆகணும், கொடுக்கறதுங்கிறது வந்து நம்ம தொழில் பண்ணலாம். இது ஒரு விதம். நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், வழி எங்கிருந்து வருது, அந்த வழியை நம்ம எப்படி நம்ம வழி நடத்தி கொண்டுட்டு போகிறோம், இதுதான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது கிரக பலமாக இருந்தால் நம்ம எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்க மனிதர்களே எடுத்துக்குவோம், ஜாதகம் பார்த்து பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார், கரெக்டாக நல்லா போயிட்டுருக்கும். ஒரு 10 வருஷம் 10 இயர்ஸில் பார்த்திங்கன்னா செம க்ரோத்தாக இருக்குது, பயங்கர க்ரோத்தாக இருக்கும். பல பேர்த்துக்கு, ஒரு 10 பேரை வச்சு வேலைக்கு வச்சு வச்சுருப்பார், இன்றைக்கி 100 பேர் 200 பேர் வச்சு வேலை வாங்குற அளவுக்கு வளர்ந்துருப்பார். 10 வருடங்களுக்கு கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக சரிஞ்சு குப்பத்தொட்டிக்கு கூட வந்து விழுந்திருக்காங்க. என்ன காரணம்? இது டைம். உங்களுடைய நேரம் சரியாக இருந்தால் நீங்கள் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். செய்யாத தவறுகளுக்கு பலியாடாக்குறதும் ரேகை தான், செஞ்ச தவறுகளுக்கு தப்பிச்சு வரக்கூடியதும் காப்பாற்றக்கூடியதும் ஜாதகம்தான். சில பேரெல்லாம் தவறே பண்ணியிருக்க மாட்டாங்க, பலியடை நின்றுவாங்க. சில பேர் தவறுகள் மலை மாற தவறுகளே பண்ணிகிட்ருப்பாங்க, தப்பிச்சு வந்துடுவாங்க. அவங்க கிரக உச்சத்திலிருந்து நம்ம எதை பண்ணாலும் ஜெயிச்சலாங்கிற வார்த்தைகள் தான். அப்போது நீங்கள் வேலைக்குத்தான் போகணுமா அல்லது தொழில் பண்ணணுமா? எப்பவுமே வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் குழப்பிக்காதீங்க. நம்ம எந்த வழியில் போகிறோம், எந்த வழியில் நம்ம தேர்ந்தெடுக்கிறோங்கிறது பாருங்கள். சில பேரெல்லாம் படித்தவங்க வேலையும் பார்க்குறாங்க, தொழிலும் பண்ணுறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போய்கிட்டே அது சார்ந்த தொழிலும் சில இடத்துல பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. நம்மளுடைய கிரகத்தை பலமாக வச்சு நான் இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும் இந்த வழியில் போங்க அப்படிங்கிற சொல்கிறது ஒரு விதம். இன்னொன்று நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக முன் வைக்கிறது, உங்கள் நேரம் சரியாக இருந்தாலும் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். உங்கள் டைம், உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய அமைப்பு, உங்களுடைய பலம், பலம் பலவீனம் எங்கே இருக்குது, எங்கே மைனஸ்னு பார்த்து அனலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம், நீங்களும் தொழிலதிபர்கள் ஆக முடியும். இதுக்கு உண்டான யோகங்கள் வகுத்துக்கிறது எப்படி, நம்மளுடைய ஜாதகத்தை பலப்படுத்திக்கிறது எப்படி, நம்ம என்னென்ன மாதிரி பிரார்த்தனைகள் பண்ணணும், நம்ம எந்தெந்த மாதிரி வழிகளை போகணுங்கிறது தெரிஞ்சுக்குங்க. எப்பவுமே ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. நான் என்னை இப்போ சந்திக்கிறவங்களாக பற்றி நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்பவுமே மன ரீதியாக ஒரு எனர்ஜி வச்சுக்கோங்க, எப்பவுமே பாசிட்டிவ் தாட் வைங்க. ஒரு நாள், 2 நாள், 3வது நாள், 4வது நாள் நீங்கள் அந்த காரியத்தில் வெற்றி பெற்றுவீங்க. எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு முன்னாடி யோசிங்க, தப்பே கிடையாது. கால் வச்சிட்டிங்கன்னா பின்வாங்காதீங்க. ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருக்கட்டும், 10 வருடங்கள் ஸ்ட்ராங்காக அந்த தொழில், அந்த கவனங்கள் இருந்துட்டாவே 10 வருடங்களுக்கு அப்புறம் அது ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் ஆனால் தொழிலில் ஜெயிச்சு நின்றுவாங்க. ஜெயிச்சு நிற்கக்கூடிய இடங்கள், ஒரு எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு ஒரு உள் வாங்கிறது வேணும். அதனால தான் சொன்னாங்க, கோயிலுக்கே கூட 12 வருஷங்களுக்கு இருக்க கும்பாபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாங்க. அதாவது திருப்பி இன்னொரு புத்துணர்வு, உயிர் கொடுக்கக்கூடியது. ஒரு தெய்வத்துக்கே அந்த நிலை இருக்கிற போது அப்போ நாம்பெல்லாம் என்ன முடியும், இந்த உலகத்தில் முடியாது, எதுவுமே சாத்தியம் கிடையாது. எல்லா ஜாதகம் யோகக்கார ஜாதகம், நாம் அடியெடுத்து வைக்கக்கூடிய வழிகள், இடங்கள் எங்குங்கிறத அனலைஸ் பண்ணுறத ஜோதிடம். அற்புதமான விளக்கம் சமைச்சு. இப்போ வந்து ஜாதகத்தில் வந்து கிரகம் வலுவாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, அவங்கள பற்றி நம்ம பேசவே வேணாம். ஆனால் வலு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்காக ஒரு தீர்வாக என்ன வழிபாடு, என்ன பரிகாரம் பண்ணலாம் சுவாமிஜி? அதாவது எதனால் வழி பலம் இழந்திருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது எல்லா மனிதர்களுக்கும் உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள், தலை வழி அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா தலை எதனால் வலிக்குது, தூக்கம் கெட்டாலும் தலைவலி வரலாம், அல்லது தலைக்கு குளித்து தலையில் ஈரம் இருந்தாலும் தலைவலி வரலாம். இது மாதிரி தலைவலி எதனால் வருதுங்கிறத பார்க்கணும். ஆனால் அதுக்கு டோசேஜ் பார்த்திங்கன்னா ஒன்று தான், டாட்டு போடலாம் அல்லது சால்டோன் போடுவாங்க, மாத்திரைங்கிறது தலைவலிக்கு ஒன்று தான். அதுபோல் எதனால் நமக்கு பலவீனமாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்.
அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறதான். ஃபஸ்ட்டு பேசிக் ஒரு தெய்வம் அப்படின்னா குல தெய்வம். அடுத்தது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை 9 நவகிரகங்கள். ஜொலிக்கணும், அந்தஸ்தில் வரணும், சினிமாவில் ஜொலிக்கணும், ஒரு அரசியலில் ஜொலிக்கணும் அப்படின்னா 27 நட்சத்திரங்கள் உச்சமே குறையக்கூடாது. ஒரு சில பேர் தலைவர்களாக இருக்கட்டும், ஒரு சில பேர்த்தினுடைய நடிகர்களாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா எப்பவுமே ஜொலிப்புத்தன்மை குறையவே மாட்டாங்க. தேஜஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், உச்சத்துலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 27 நட்சத்திரங்கள் சரியாக இயங்கிட்டு இருக்கு, 9 நவகிரகங்கள் சரியாக இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் கிரக பலமாக இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, நமக்கு ட்ராவல்லையே நமக்கு தெரியும். ஒரு காரிய சித்தி ஆகாமல் போகிறதோ இல்லை குழப்பமோ அதுலேயே பார்த்திங்கன்னா மன ரீதியாக நம்ம ஒரு அடி மேலே அடி அடித்தால் அம்மியை நகருன்னு சொல்லுவாங்க. அடி அடித்து பாருங்கள், அம்மி நகரலைன்னா ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்கள். இதை நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது. கண்டிப்பாக எல்லோரும் நான் சொல்கிறது, இந்த கால் ராகியை பொறுத்து கோடுகள் எது பலம் எது பலவீனம், அந்த பலவீனத்துக்கு நம்ம எந்த மாதிரி தீர்வு, எந்த மாதிரி பரிகாரங்கள், எந்த மாதிரி வழிபாடுகள் அதை செஞ்சோம்னா சரிவர கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உச்சத்துக்கும் நீங்களும் அடைய முடியும். நிச்சயமா சுவாமிஜி. ஆனால் இப்போ பலம் பலவீனம் அப்படின்னு பேசும்போது கோடுகள் அண்ட் முகங்களில் எது வலுவானது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? எப்பவுமே இது வலு அது வலுங்கிறத விட ஒவ்வொரு கோடுகள் ஒவ்வொரு நிலை பண்ணுதுங்க. எப்படி நவகிரகத்தில் 9 கிரகத்தில் 9 கிரகத்துக்கு ஒரு வேலையோ, அது மாதிரி ஒவ்வொரு கோடுகள் பலம்தான். முகங்கிறது கஜ முகம் இருந்துச்சு அப்படின்னா 100% அவன் சினிமாக்காரனாக இருப்பான் அல்லது அரசியல்வாதி ஆகிடுவான், ஆயத்திடுவான். சினிமா அரசியல் இந்த ரெண்டு விஷயத்தில் கஜ முகம் யோகம் இருந்துச்சு அப்படின்னா 100% சினிமாவில் ஜெயிச்சே தீருவோம், 100% வந்து அரசியலில் ஜெயிச்சே தீருவோம். அப்போது ஒருத்த ஜெயிக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது, கோடுகள் பலம் பலவீனம். அதாவது நம்ம உடம்பு ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறோம், பட் ஸ்ட்ரென்த்தாக இல்லை அப்படின்னா பலத்தை எங்கே உருவாக்கக்கூடியது தான் கோடுகள். அந்த கோடுகளினுடைய பலம் பலவீனம் தான் அவனுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை கொண்டுகிட்டு போகிறது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சினிமா துறையில் ஒரு படம் நடிக்கிறான், ஜெயிக்கிறான், பெரிய ஓகோன்னு பேர் வருது. அதுக்கப்புறம் அதை அப்படியே அந்த 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 புகழ் வச்சுருக்காங்களா அப்படின்னா ஒரு சில பேர் சரிஞ்சும் போயிடுறாங்க. யோகத்தை கொடுக்கக்கூடியது அந்த கஜமுகம், அந்த யோகத்தை கொடுத்துருச்சு. கிரகத்தை பலப்படுத்தி வச்சுட்டே இருந்தோம்னா அந்த பலம் குறையாமல், அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சில பிஸ்னஸ்மேன்ஸு விஐபிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலராக 6 மந்த்ஸ்க்கு ஒருக்கா ஒன்றா கோயில் ட்ரிப்பு போடுவாங்க, அல்லது பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான யாக பூஜைகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பலத்தை பலமாக வச்சுருக்கிறதுக்காகவே நம்ம பண்ணுறது. அது மாதிரி கஜமுகம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது. எப்பவுமே உங்களை நீங்கள் தெளிவுபடுத்தணும், ஒரு நிம்மதி வேணும், ஒரு பிரைட் வேணும் அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் இல்லாமல் நம்ம வாழ்க்கை நகர்த்துறக்கு என்ன வழிங்கிறது பிரார்த்தனைகள். எனர்ஜியை உருவாக்கிக்குங்க. எனர்ஜி எங்கேருந்து வருது? நம்மளே எடுத்துக்கிறது தான் எனர்ஜி. உருவாக்கக்கூடியது அது மந்திரத்தால் நம்ம உருவாக்கலாம். சில கோயிலுக்கெல்லாம் போனால் கை எடுத்து கும்பிடுவோம், ஒரு பூ சுவாமி சிரசிலிருந்து விழுகும், விழுகிற போது ரொம்ப சந்தோஷம், அற்புதமான தரிசனம், கடவுளே உத்தரவு கொடுத்தேன்னு சொல்கிறோம்ல, அந்த உத்தரவுங்கிறத கடவுளுடைய நம்பிக்கை. சமஜி, தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை வேலையாக இருந்தாலும் சரி, தொழில்னா ஓவர்சீஸ் வெஞ்சருக்கு ஆசை இருக்கும், வேலைனா வெளிநாட்டில் போய் வேலை பண்ணணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், திருப்பி வந்து நம்ம நாட்டில் நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழணும், இதுதான் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதற்கு உரித்தான கால் பெருவிரல் ரேகை எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு ரொம்ப ஆசைகள் பட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஆசைகள் அப்படின்னா ஒரு பெண் நம்ம வீட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி வெளிப்பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம வெளியில் போகிறபோது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னொரு பெண் ஒரு நகை அணிஞ்சிருந்தால் கூட ஒரு துணி பார்த்திங்கன்னா கூட அந்த மனசில் ஈர்த்துடுது, இந்த மாதிரி நகை நாம் வாங்கணுங்கிறது. இதுக்கு தேவை ஆசை. இப்போ இந்த ஆசையை நம்ம எங்கே பூர்த்தி பண்ணணும், எங்கே நமக்கு எப்படி பூர்த்தி ஆகுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தேவை காசு பணம். வெளிநாட்டு மோகங்கிறது எல்லாத்துக்கும் இயற்கை தான். எந்த மனிதனும் புகழுக்கு ஆசைப்படாத மனிதர்கள் கிடையாது. நீங்கள் தானா அது அப்படின்னு ஒரு 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 பிரபலமான ஒரு ஃபேஸை பார்த்து கேட்குற போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆட்டோகிராஃப் கேட்குற போது அது ஒரு சந்தோஷம், ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு கேட்குற போது அது ஒரு சந்தோஷம். அதுபோல் வெளிநாடு யோகங்கிறது எந்த மனிதர்களுக்கும் யோகம் இல்லாத ஜாதகம் யாரும் கிடையாது. அந்த யோகத்தை நம்ம எந்த காலகட்டத்தில் அந்த யோகத்தை நம்ம கரெக்டாக வழி நடத்தி கொண்டுட்டு போகிறோங்கிறது நம்மளுடைய புத்திசாலித்தனம். கண்டிப்பாக யோகங்கிறது உள்நாடு வெளிநாடுங்கிறத விட இன்றைக்கி உள்நாட்டிலே இன்றைக்கி அவ்வளோ நம்ம ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக ஜாதகம் பலமாக இருந்தால் எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறலாம். அப்போ எடுத்த காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஜாதகம் பலமாக இருக்கணும், கிரக ரீதியாக பலமாக இருக்கணும். நான் கால் பெருவல் ரேகை சொல்கிற போது உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் ஆமா இல்லைங்கிறத மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி நான் ஆரம்பிப்பேன். அப்போ ஆரம்பிக்கிற போது பார்த்திங்கன்னா எஸ் நோங்கிறத என்னுடைய கேள்வியாக இருக்கணும்னு முன் வைப்பேன். அந்த எஸ் நோங்கிற கேள்விகள் வரபோது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் சரின்னு நடந்துடும். அதுபோல் ஒரு வாழ்க்கையை பிரித்து அவங்களுடைய வெளிநாடு
யோகங்கள் இருக்கா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்த முடியும். அதுக்குண்டான பலப்படுத்தவும் முடியும். பலப்படுத்தி எத்தனையோ பேர் இன்றைக்கி அனுப்பிச்சுட்ருக்கேன், எத்தனையோ பேர் திருமணம் தடைப்பட்டுறது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது, இதெல்லாம் பைரவுடைய அருள். நிச்சயமாக சம்பஜி, காசு மாசு இது இரண்டும் பெறுவதற்கான வழிமுறை சொன்னீங்க. இப்போ வந்து நிறைய பணம் இருக்குது, நல்ல மாசு இருக்குன்னு வச்சுப்போமே, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா டமால்னு அவங்க உச்சியிலேருந்து கீழே விழுந்துருவாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாக்க கண்ணடி கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிஜி, இதற்கு தீர்வு சொல்லுங்க. இல்லை, அதாவது ஒரு கல்லடியில் தப்புனாலும் தப்பலாம், கண்ணடியில் தப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ணடியில் உச்சத்தில் இருந்தவங்க கொண்டு வந்து கீழே விடாது. அது ஃபஸ்ட்டு கண் அடி அப்படிங்கிறது, கண் திருஷ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சில சரிவுகளை கொடுக்கக்கூடியது, அப்பப்போ நம்மளுடைய நெகட்டிவ் கொடுக்கக்கூடியது, ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுக்கக்கூடியதான். உச்சத்தில் இருந்து கொண்டு அந்த குப்பைத்தொட்டியில் போடுது அப்படின்னா முழுக்க முழுக்க ஜாதகத்தினுடைய பலம், கிரகம்தான். 9 நவகிரகத்தில் குறைஞ்சது அவனுக்கு 6-7 கிரகம், 8 கிரகம், 9 கிரகத்தில் 7 கிரகத்துக்கு மேலனால அவனுக்கு அவுட் ஆகிருக்கணும். அவுட்னா ஆக்டிவிட்டே இல்லாமல் இருக்கும். கண் அப்படின்னா பார்வைக்கு வேணும், மூக்குனா சுவாசத்துக்கு வேணும், நாக்குனா சுவைக்கு வேணும். இது கண் பார்வை இல்லை, நாக்கு சுவை தெரியல, மூக்கு சுவாசம் பண்ண முடியல அப்படின்னா அப்போ அந்த இடம் இழந்துட்டோம்னு தானே அர்த்தம். அந்த இடத்தினுடைய அந்த செயல்பாடுகள் இழந்துருச்சுன்னு தானே அர்த்தம். அது மாதிரி 9 நவகிரகத்தில் உச்சத்தை தொடக்கூடியது, எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் உச்சத்துக்கு போகிறதும் குப்பை தொட்டி கொண்டுட்டு வர்றதும் ஒரே ப்ராக்டிக்கல் 9 நவகிரகம். இது என்ன பண்ணணும், இதை பலப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழி, இதுதான் புத்திசலித்தனம். கண் திருஷ்டினால் இது நெகட்டிவ் ஆகிடாது. இன்னும் ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா, கண் திருஷ்டி இல்லைன்னு நான் சொல்லவே வரல. கண் திருஷ்டி சின்ன சின்ன நெருடுகளை கொடுக்கும், சின்ன சின்ன குழப்பத்தை கொடுக்கும், வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன குதூகலத்தை குறைக்கும், சந்தோஷத்தை குறைக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், வீட்டில் பார்த்திங்கன்னா லெமன் கட் பண்ணுறது, இந்த லெமன் கட் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி நிலவில் சிகப்பு துடை வைக்கிறது ஒரு விதமான திருஷ்டி. எப்பவுமே ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய விபூதி நெத்தியில் இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு அழகு, திருமணம் ஆன பெண்ணுக்கு உச்சியில் வைக்கக்கூடிய குங்கும் அது ஒரு திருஷ்டிக்கு அடிக்கிறதான் அங்கே அடையாளம்னு சொல்லுவாங்க. நெத்தியில் வச்சு ஒரு பொட்டை வச்சிங்கனாவே அது எவ்வளோ பெரிய திருஷ்டியாக இருந்தாலும் அந்த இடத்துல அது நொறுங்கி போயிடும். ஆப்போசிட்டில் வரக்கூடிய கண் நல்ல கண்ணா கெட்ட கண்ணான்னு யாருக்கும் தெரியாது. பார்க்குறவன் நல்ல பார்வையில் பார்ப்பானா உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுவான். அது மாதிரி திருஷ்டிங்கிறது அதை நீங்கள் நெத்தியில் வைக்கக்கூடிய பொட்டு வைங்க, வீட்டில் லெமன் கட் பண்ணி வைங்க, அதுக்கு மாற்றங்கள் வேறு ஒன்றுமே இல்லை. சமஜி, பொதுவாக சொல்லுவாங்க மக்கள் சேவையே மகேசன் சேவை, கோயிலுக்கு போய் நீ பண்ணுறதை விட பசித்த வயிறுக்கு உணவளித்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான பணி தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுடைய பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர், இதனை குறித்து சொல்லுங்கள் சுவாமிஜி. பைரவா ஃபவுண்டேஷனுங்கிறத 2004 ஆரம்பித்து எல்லா டைமும் அதை சொல்லிகிட்ருக்கேன். பைரவா ஃபவுண்டேஷன் கீழே 3 விதமான அதை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மனிதனுக்கு உடலில் ஆரோக்கியம் பலமாக இருக்கணும், இன்னொன்று அவனுக்கு கல்விகள் வேணும். அவன் சுயமாக சொந்தமாக ஒரு காலில் நிற்கணும் அப்படின்னா கல்வி இன்றைக்கி எழுத்து தேவை. அதே மாதிரி என்னுடைய வில்லேஜில் பார்த்திங்கன்னா அப்பப்போ அத்தியாவசிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கிறது பைரவா ஹெல்த் கேர். இந்த ஹெல்த் கேருங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடியது கேன்சர் கிட்னி. இதுக்கு ஆயுர்வேதத்தில் டாக்டர்ஸ் ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டாக்டர் வந்து பார்க்குறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அற்புதமாக டாக்டர்னுடைய கைராசியில்தான் சொல்லணும், நடக்க முடியாமல் வருவாங்க, 1 மாதத்தில் எந்திரிச்சு நடந்துருவாங்க. டாக்டர் சந்திக்கிறாங்க, என்கிட்ட வந்து ஹீல் ப்ளஸ் பண்ணி ஹீல் பண்ணி அவங்கள ஒரு ஹோப்பு கொடுத்து நான் அதை அனுப்புகிறேன். பைரவருடைய விபூதி ரெகுலராக வச்சுட்டு ரொம்ப மாற்றத்தோடு இந்த பைரவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இயங்கிட்டுருக்கு கேன்சர் கிட்னி. அதே போல் ஸ்டடீஸ், ஒரு மனிதனுக்கு எழுத்து தெரியணும். இன்னும் சில பேர், இன்னும் சில கிராமத்துகளில் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறக்கு கூட தெரியாமல், என்ன பஸ்ஸுன்னு நம்பர் தெரியாமல் கூட எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கு வில்லேஜ்லேயும் சரி, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு பல குழந்தைகளை அது படிப்புக்காக உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். அது ரூரல் டெவலப்மெண்ட்டுங்கிறது அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் ஆரோக்கியமாக கடவுளுடைய அனுகிரகத்தால் நடந்துகிட்ருக்கு. இதுதான் பைரவா ஃபவுண்டேஷன். இன்னும் விளக்கம் ஏதாவது தேவைன்னா பைரவா ஃபவுண்டேஷன் .org வெப்சைட்டை பாருங்கள், எல்லாம் பைரவருடைய அருள். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சொல்லிட்டீங்க சுவாமிஜி. ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க பசித்தவனுக்கு மீன் பிடித்து கையில் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதே சாலச் சிறந்தது, வாழ்க்கையை முழுக்க அதை அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான பணி தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க சுவாமிஜி. அடுத்ததாக நம்ம நிச்சயமாக பேச வேண்டியது 33 அடி உயர பிரம்மாண்டமான ஏஷியாஸ் பிக்கஸ்ட் பைரவர் திருக்கோயில், பைரவர் திருவுருவ சிலை, அதனை குறித்து சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எப்படி நம்ம ஒரு வீடு நம்ம கட்ட நம்ம ஆசைப்பட்டு செதுக்கி கட்டுவோமோ அது மாதிரி இந்த பைரவர் கோயில் ஆரம்பிக்கணும்னு சின்ன ஒரு தாமரை மொக்கு மாதிரி ஆரம்பித்தேன். இன்றைக்கி அது ஒரு குளத்துக்கு தாமரை பூத்து குழுங்குற மாதிரி பிரம்மாண்டமாக வந்துருச்சு.
33 feet எல்லாம் சில பத்திரிகையில் எழுதுகிற போதே வந்து ஏசிய பிக்கெஸ்ட் பைரவா டெம்பிள்னு எழுதுகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் மிக பிரம்மாண்டமான பைரவ ஆலயம்னு எழுதுகிறாங்க. இது எல்லாத்துக்கும் முத பத்திரிகையில் நன்றி சொல்லணும். இந்த கோயில் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 60% வேலை முடிஞ்சிருச்சு. எல்லா கோயிலுக்கும் நம்ம என்ட்ரன்ஸில் போகிறோம். என்ட்ரன்ஸுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் இருக்கும். அதுக்கு பதிலாக 33 feet 33 feet மிக பிரம்மாண்டமான ஸ்டாச்சு, கால பைரவர் ஸ்டாச்சுவாக வச்சுருக்கோம். ரொம்ப வேலைப்பாடுகள் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப ஒரு மேக்னெட்டிக் பவர் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பஞ்சலோகத்துக்கு உண்டு. பஞ்சலோக கம்பியால் ரொம்ப அற்புதமாக வேலைப்பாடு, ரொம்ப அழகான வேலைப்பாடுகளும் நடந்து முடிஞ்சிருக்கு. 125 feet நீள மண்டபம், 125 feet மண்டபம் கர்ப்பகரமே பார்த்திங்கன்னா பிரம்மி டைப்பில் மேலே ஒரு தாமரையோடு வச்சுருக்கோம். வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. எல்லாம் உங்களுடைய ஆதரவால், உங்களுடைய அன்பளிப்பால் பண்ணிகிட்ருக்கேன். உங்களால் முடிஞ்ச எல்லாத்துக்கும் இப்போ கைகூப்பி கேட்டுட்ருக்கேன். உங்களால் முடிஞ்ச ஒரு செங்கலுக்காகது உதவி பண்ணுங்கள். அது பைரவர் அப்படிங்கிறது ஒரு காவல் காக்கக்கூடியது, உடல் ஆரோக்கியத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, உயிரை காக்கக்கூடிய சக்தி பைரவருக்கு உண்டு. நீங்கள் செய்கிறதுனால அதுக்கு ஒரு பெரிய புண்ணியமாக இருக்குன்னு என்னுடைய பிரார்த்தனையும் என்னுடைய ஆசீர்வாதம். நிச்சயமாக சுவாமிஜி, ராமருக்கு உதவிய குட்டி அணில் மாதிரி எங்களுடைய பங்கு கொடுக்கணுனாக்கா நாங்கள் எப்படி சுவாமிஜி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். www.bairava foundation பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அது கோயிலினுடைய நிலை எல்லாமே அதில் இருக்குது. அதை காண்டாக்ட் அதில் பாருங்கள். என்னை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்னுடைய ட்ரஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு வெப்சைட்டு நெட்டில் அடிச்சிங்கனாவே பைரவ ஃபவுண்டேஷன், பைரவ பீடம் எல்லாமே வந்துடும். அடித்து பாருங்கள், உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். நிச்சயமாக சுவாமிஜி, கோவிலுக்கு போக முடியாதவங்களுக்காகவே இறைவனை அழைத்து நம்ம வீட்டுக்குள்ளே வர வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து மண் விளக்கு பூஜை. அதனை குறித்து சொல்லுங்கள். எப்பவுமே ஒரு விளக்குக்கு ஒரு சக்தி உண்டுங்க. விளக்கில் வரக்கூடிய ஜோதிக்கு ஒரு சக்தி உண்டு. இந்த மண் விளக்குங்கிறது நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடியது. நான் கடந்த 17 வருடங்களாக நம்ம பைரவ பீடத்தில் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன விஷயம், சிம்பிளான விஷயம், செலவும் கிடையாது. ஏன் பண்ண முடியாது? பண்ணி பாருங்களேன், பண்ணுவோமே, பண்ணலாமே. இதா ஒரு மண் விளக்கு பறுத்துறீங்க. வீட்டில் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 5:30 ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமக. இது 1008 times ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவாய நமகன்னு 1008 times சொல்லுங்கள். சொல்லி பாருங்கள். ஒரு வாரம் ஒன்றும் தெரியாது, 2 வாரம் ஒன்றும் தெரியாது, 3வது வாரம் ஏதோ உணருவீங்க, 4வது வாரம் தெரிஞ்சுக்குவீங்க, 5வது வாரம் இது மாதிரி ஒவ்வொரு வாரங்கள் ஏற ஏற உங்களுடைய உடம்பு, உங்களுடைய மனசு, உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கே தெரியும். வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரைட்னஸ் ஆகிடும். அதான் சொன்னாங்க பெரியவங்க, சாயந்தரம் 6 ஆகிட்ட விளக்கேத்துன்னு சொன்னாங்க. எந்த ஒரு துவக்கத்துக்குமே ஒரு என்ட்ரன்ஸ், நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா குத்து விளக்கு தான். விளக்குக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. அது தான் ஜோதி. அந்த ஜோதி நம்ம வீட்டுக்குள்ளே எப்போ இருக்கணும்னு நினைங்க. அந்த ஜோதியாக குதூகலமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு பைரவருடைய அருள், பைரவருடைய ஆசீர்வாதம். அகல் விளக்கின் வாயிலாக பலரது வாழ்க்கைக்கே விளக்கேற்றி வச்சுட்டு இருக்கீங்க சுவாமிஜி. நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக. வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வி மலிச்சு பங்கட்டும். பைரவருடைய அருள், ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக, பைரவருடைய ஆசீர்வாதம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.